வரலாற்றில் முதன்முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆண்டு கட்சியே மீண்டும் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 403 தொகுதிகள், 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்தது. ஆட்சியமைக்க 202 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேர்தல் முடிவு 3 மணி நிலவரப்படி 266 இடங்களில் முன்னிலை வகித்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது. இருந்தபோதிலும் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 312 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பல தொகுதிகளை இழந்திருக்கிறது. 2017 சட்டப்பேரவைத் தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 3 மணி நிலவரப்படி 132 தொகுதிகளில் வெற்றி பெறும் தருவாயில் இருக்கிறது. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி கடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த 1980 மற்றும் 85 சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் பின்னர் 1989 பின்னர் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கவில்லை. இருந்த போதிலும் காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படாமலேயே முதல்வர் பதவியை பெற்ற யோகி ஆதித்யநாத் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டம் என கருதப்பட்ட உத்தரப்பிரதேச தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலை விட குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்று சிறிது பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இருந்த போதிலும் 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களை கைப்பற்ற இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை நாடு முழுவதும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர்.